சந்தித்தவழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் குரலிசை கலைஞர் ஆண்டாங்கோவில் சிவகுமார். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களோட ஒரு இனிய தமிழ் பாடலோடு தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். வேண்டுவரம் அருள்வாய், வேண்டுவரம் அருள்வாய், விநாயக வேழமுக தரசே, வேண்டுவரம் அருள்வாய், விநாயக வேழமுக தரசே, ஏழையமக்கு வேண்டுவரம் அருள்வாய், விநாயக வேழமுக தரசே, ஏழையமக்கு வேண்டுவரம் அருள்வாய். தாண்டவமாடிடும் தற்பரமேஞான தாண்டவமாடிடும் தற்பரமேஞான தாண்டவமாடிடும் தற்பரமேஞான ஆண்டவனருளிய ஆதி முதல்வனே, ஆண்டவனருளிய ஆதி முதல்வனே, ஆண்டவனருளிய ஆதி முதல்வனே, ஆண்டவனருளிய ஆதி முதல்வனே, சா ரிமப நிச நிப மகம ரிச நிச ரிச 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 ரிமப நிச நிப மகம ரிச நிச ரிச மரி பம நிப மரி மப நிச ரிச ரிச நிப நி ச நிச நிப மப நிப நிப மரி ச ரிமப நி ச ரிச ரிச நிப நி ச நிச நிப மப நிப நிப மரி ச ரிமப நி ப நி ச நி ச ரி ச ரி மரி க மரி ரி ச நி ப நி ச ம ப நி ரி ம ப நி ப ம க ம ரி ச ப நி ச நி ச ரி ச ரி மரி க மரி ரி ச நி ப நி ச ம ப நி ரி ம ப நி ப ம க ம ரி ச ரி ம ப நி ச ம ப நி ச ப நி ச ரி ச நி ப ம ரி நி ப ம ரி ப ம ரி 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 ம ப நி ச ம ப நி ச ப நி ச ரி ச நி ப ம ரி நி ப ம ரி ப ம ரி ரி வேண்டும் வரும் அருள்வாய். செந்தமிழ் மலர் கொண்டு சீர்புகழ் கவி புனைந்து பைந்தமிழால் உன்னை பாடி துதித்து நின்று, செந்தமிழ் மலர் கொண்டு சீர்புகழ் கவி புனைந்து பைந்தமிழால் உன்னை பாடி துதித்து நின்று, முந்தை வினைகள் தீர முந்தை வினைகள் தீர மேவியருள் புரிய, முந்தை வினைகள் தீர மேவியருள் புரிய, கந்தனின் சோதரனின் கழல்கள் பணியும் செல்வன், கந்தனின் சோதரனின் கழல்கள் பணியும் செல்வன், ச ரிம ப நி ச நி ப ம க ம ரி ச நி ச ரி ம ப நி ச நி ப ம க ம ரி ச நி ச ரி ச ம ரி ப ம நி ப ம ரி ம ப நி ச ரி ச ரி ச நி ப நி ச நி ச நி ப ம ப நி ப நி ப ம ரி ச ரி ம ப நி ச ரி ச ரி ச நி ப நி ச நி ச நி ப ம ப நி ப நி ப ம ரி ச ரி ம ப நி ப நி ச நி ச ரி ச ரி ம ரி க ம ரி ரி ச நி ப நி ச ம ப நி ரி ம ப நி ப ம க ம ரி ச ப நி ச நி ச ரி ச ரி ம ரி க ம ரி ரி ச நி ப நி ச ம ப நி ரி ம ப நி ப ம க ம ரி
உங்களுடைய பாடல் அனுபவங்களை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பேசுறதுக்கு முன்னால உங்களுடைய தந்தையை பற்றி நம்ம பேசியாகணும். புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வான் ஆண்டாங்குவல் செல்வரத்னம் அவர்களை பற்றி சொல்லுங்க. எனது தந்தையார் நாதஸ்வர இசை மேதை ராஜரத்னா கலைமாமணி ஆண்டாங்குவல் செல்வரத்னம் அவர்கள் நாதஸ்வர உலகிலே தனக்கென்ற ஒரு பாணியிலே கொடிகட்டி வாழ்ந்தவர்கள். நாதஸ்வர இசை உலகம் அவரை மிகவும் எல்லா வகையிலையும் பாராட்டியது. அவர் வந்து உலகம் பூரா பல இடங்களில் கச்சேரி பண்ணியிருக்காங்க. ஆண்டான்கோயில் கிராமத்தில் அவங்க எங்களுடைய வீட்டில் ஆண்டான்கோயில்ங்கிறது எங்கே இருக்கிற கிராமம்? கும்பகோணம் பக்கம், திருவாரூர் மாவட்டம், கும்பகோணம் வலங்கிமான் அருகே 2 கிலோமீட்டரில் அங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது, சொர்ணபுரீஸ்வரர் சொர்ணாம்பிகை திருக்கோவில். அவங்க அதிகாலையில் அவங்க ஒரு காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திருவாங்க. எழுந்து உட்காந்து கீர்த்தனை பாடாந்தரம் சாதகம் நாதஸ்வர ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் பிறந்ததுலேருந்து தந்தையாரை வந்து அவங்க கூட இந்த இசை கேட்டு அது வளர்ந்தோம். பல சமஸ்தானங்களில் பல மேடைகளில் உலக அரங்குகளில் நிறையா வாய்ச்சிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வந்து தந்தையாருக்கு கொண்டாடப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கார். இப்போ தமிழக முதல்வர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் 5 முறை அவர் திருக்கரங்களால் எனது தந்தையாருக்கு விருது வழங்கியிருக்கின்றார். அதில் குறிப்பிட்ட ராஜரத்னா விருது, திருவங்காடு சுப்பிரமணிய பிள்ளை விருது, இன்னும் பல இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞர் ஐயா வரும்பொழுது கழக நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அவர் திருமண வைபவமாக இருந்தாலும் இங்கே தந்தையார் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது பல இடங்களில் அவர் பொன்னாடை பொறுத்து கௌரவித்திருக்கின்றார். இயல்பா தந்தை நாதஸ்வரமாக இருக்கும்போது நீங்களும் அதில் தான் போயிருக்கணும், அதை தான் கற்றுட்டு இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் நாதஸ்வரம் தவிர்த்துட்டு குரல் இசையில் கவனம் செலுத்தினதுக்கான பின்னணி பற்றி சொல்லுங்களேன். அதாவது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டாலும் நாதஸ்வரம் கற்றுக்கிட்டாலும் பாட்டு ரொம்ப முக்கியம். எங்கள் தந்தையார் வந்து மிகச்சிறந்த பாடகர். சில வித்வான்கள் நல்லா வாசிப்பாங்க, ஆனால் மிகுந்த குரல் வளத்தோடு அவங்க நிறையா பாடியிருக்காங்க கச்சேரி. அவங்க பாடுறத கேட்டு நாங்கள் பாடணுங்கிற ஆசை வந்தது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாதஸ்வரம் வாசிக்க சொல்லி கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கலாம். அப்புறம் எங்களுக்கு நாதஸ்வரம் சொல்லிக் கொடுக்காம இப்போ வாய்ப்பாட்டு சொல்லி கொடுத்தோன்னே எங்களுக்கு வாய்ப்பாட்டிலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அதிக முக்கியத்துவமாகி அதையே சரி அப்படின்னு அதையே கற்றுக்கிட்டோம். வாய்ப்பாட்டுக்கான முதல் குருநாதர் தந்தையார் தான். அந்த அனுபவத்தை சொல்லுங்கள், அவர்கிட்ட கற்றுக்கிட்ட அனுபவம். தந்தையார்கிட்ட எனது ஒரு 5 வயசுலேருந்து அவங்கள்ட்ட நான் சிகிச்சை பண்ணிக்க ஆரம்பித்தேன். காலையில் இன்னும் 5 மணிக்கெலாம் எழுந்து சாதகம் பண்ண சொல்லுவாங்க. சாதகம் பண்ண சொல்லிட்டு உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சரளி வரிசை ஜெண்ட வரிசைலாம் எப்படி பாடணும், எப்படி அகார சாதகங்கள், அதனுடைய சங்கீத நுணுக்கங்கள்லாம் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. தந்தைங்கிற விட தந்தை அப்படிங்கிறத விட குருநாதங்கிற ஒரு பயத்திலே தான் நாங்கள் சொல்லிக்கிட்டோம். அவங்க உட்காந்து சொல்லி கொடுக்குறப்ப கொஞ்சம் தவறு வந்தாலும் உடனே கோபம் வந்துடும், உடனே பிடிச்சிக்க வேணாமா அப்படின்னு சத்தம் போடுவாங்க. சரி, அது ஒருவரும் அவங்கள்ட்ட அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். உங்களுக்கு மட்டும் தனியாக இருக்குமா இல்லை மற்ற மாணவர்களோட இணைந்து சொல்லித்தருவாங்க என்ன மாதிரி இருக்கும்? அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தந்தையார்கிட்ட ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க, ஏராளமான சீடர்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கி எங்கள் தந்தையாரோட சீடர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் குருகுல வாசமாக எங்கள் வீட்டிலே இருந்தாங்க. வீட்டில் பெரிய வீடு, தென்னில் வெளியில் பக்கத்தில் எல்லாம் இருந்து காலை நினச்சி சாதம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உட்காந்து சொல்லிக் கொடுக்குறப்ப எங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் உட்காந்து பாடாந்தரம் கீர்த்தனை பாடாந்தரம் நடக்கிறப்ப எங்களுக்கும் உட்காந்து எனக்கும் உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு தம்பி சுந்தரராஜன் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பாடுவோம். பாடிட்டு அப்புறம் தனியாகவும் உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி நிறையா அப்பாட்ட பாடாந்தரங்கள் பண்ணது தான், இசை பயிற்சி பண்ணது தான்.
தந்தைக்கு பிறகு வேறு யாரிடம் நீங்கள் அதிசயம் கற்றுக்கிட்டீங்க? தந்தைக்கு பிறகுன்னு சொல்ல போனால் முழுமையாக எங்கள் தந்தையாரிடம் தான் எல்லாம் இசை பயிற்சி மேற்கொண்டோம். எனது 9வது வயதிலே நான் முத முதல்ல இசை மேடை ஏறினேன். அது ஒரு பெரிய சிறந்த அனுபவம். எங்கள் ஊர் கிராமத்தில் ஆண்டான்கோவில் மனுநீதிச்சோழ மகாராஜா என்ற ஒரு சரித்திர இயலிசை நாட்டிய சரித்திர நாடகம் பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது எங்கள் மூதாதையர்களும் ஆண்டான்கோவில் உள்ள சில முக்கிய குடும்பத்தினர்களும் சேர்ந்து அந்த நாட்டிய நாடகம் எந்த விதமான ஒரு சாஸ்திரிய சங்கீதம்னு சொல்ல அந்த விதத்தில் பாடல்கள்லாம் அதில் இருக்கும். அதில் வந்து எங்கள் 9வது வயசில் நாங்கள் அதை அதில் உட்காந்து பாட ஆரம்பித்தோம். 9வது வயசில் உட்காந்து பாடி அதில் நடிக்கவும் செஞ்சுருக்கேன். அதில் பால வீதி விடங்கன்னு வீதி விடங்கு மகாராஜா வேடம் பெற்று அதில் வந்து எங்களுக்கு நிறையா ஒரு கஷ்டமான உஷேனி தன்யாசி பிளஸ் ராகங்களை முக்கியமான ராகங்கள்லாம் அப்போ எங்களுக்கு புரியாது, அப்பா சொல்லி கொடுத்தெல்லாம் பாடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 9 வயசுலேருந்து அதில் பாடின ஒரு அனுபவம் ஏற்பட்டது எங்களுக்கு. அதனால 15வது வயது முதல் எனது தந்தையாருடன் நாங்கள் வெளியில் கச்சேரிக்கெல்லாம் கூட போகிறது. தந்தைக்கு பிறகு நான் குரலிசை பயின்றேன் என்றால் பத்மஸ்ரீ டாக்டர் கேஜே இயேசுதாஸ் அவர்களிடம். எப்படி அவர்கள்ட்ட கற்றுக்கிற வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? நான் பள்ளி காலங்களில் நிறையா பாடிக்கிட்டு இருந்திருக்கோம். பள்ளிக்காலம் முடிஞ்சு கல்லூரி காலம் மயிலாடுதுறை மன்னமந்தல் ஏவிசி கல்லூரியில் நான் பிஏ படித்தேன். அதாவது சங்கீதம் தான் எங்களுக்கு முக்கியத்துவம். ஒரு படிப்பு எங்களுக்கு வந்து சங்கீதத்தோட கல்வியும் வேணும்னு எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரையுமே எங்கள் தந்தையார் வந்து படிக்க வச்சாங்க. அப்போ ஒரு டிகிரி வேணும்னு சொல்லி அங்கே படிக்கிற இப்போ காலகட்டத்தில் நான் அந்த கல்லூரி மூலமாக நிறையா இசை நிகழ்ச்சிகள் செஞ்சுருக்கேன். அப்போது ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கிறச்ச ஒரு பெரிய வித்வான் யாராவது அழைச்சிட்டு வந்து அவர் கையால் ப்ரைஸ் கொடுக்க சொல்லணும்னு ஒரு பிளான் பண்ணுறப்போ டாக்டர் கேஜே இயேசுதாஸ் அவர்களை வணங்கி நீங்கள் வந்து கல்லூரிக்கு வரணும்னு சொன்னோன்னா உடனே ஒத்துக்கிட்டு அவர் வந்தார். அந்த ஒரு தொடர்பு உடனே அந்த கல்லூரி நான் முடிச்சு 1987 ஆண்டு சென்னைக்கு அவருடைய அப்புறம் அவர்கிட்ட ஒரு கிட்ட ஒரு 1 இயர் 1 வருஷம் ஒரு வீட்டில் இருந்து ஊர்குள வாசம் அவர் சங்கீதத்தில் பாடுற நுணுக்கங்கள் ஸ்ருதி சுத்தம் இன்னும் எவ்வளோ நுணுக்கங்கள்லாம் நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு அவர்கிட்டம். அது அணியில் அதுக்கு பிறகும் நாதஸ்வர இசை மேதை குளிக்கிற பிச்சப்பா பிள்ளை மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். அவருடைய மகன் கலைமாமணி குளிக்கரை விஸ்வலிங்கம் அவர் எனக்கு ஒரு கசின், எங்களுடைய அண்ணன் தான். அவங்கள்ட்ட நிறைய கீர்த்தன பாடங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி என்னுடைய இசை வாழ்க்கையில் தொடங்குச்சு. கேஜே இயேசுதாஸ் அவர்களிடம் இசை கற்றுக்கிற வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. இயேசுதாஸ் பாடல்களை ஏதாவது ஒரு பாடலை ஒன்று பாடுங்களேன். அவருடைய பக்தி பாடல் ஒன்று பாடுங்க. என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன் என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன் சயனத்தில் ஆதிசேஷன் நிலை திருவடி திருமகள் மடிமேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன் என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன் சயனத்தில் ஆதிசேஷன் நிலை திருவடி திருமகள் மடிமேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன் என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன். அவர் இயேசுதாஸ் முன்னாலே கச்சேரி செய்கிற அனுபவங்கள் ஏதாவது அமைஞ்சதா? இயேசுதாஸ் முன்னாடி முதல் முதல்ல நான் ஏவிசியில் பாடினேன். அவர் முன்னாடி பாடுற வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பிறகு அவர்கிட்ட நான் வந்தது. இப்போ நீங்கள் திரைப்பட பாடலான்னு கேட்கும்போது
அன்னியன் திரைப்படத்துல நீங்க பாடின ஒரு பாடல் இடம் பெற்றிருக்கு இல்லையா? ஆமா, அதாவது அன்னியன் படத்துல மாபெரும் இயக்குனர் திரைப்பட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த அன்னியன் படத்துல திருவியார் தியாகபுரம் மகோத்சவத்தில் நடக்கிற பஞ்சரத்ன கீர்த்தனை இடம் பெறுற ஒரு ஒரு காட்சி ஒன்று வரும். அதில் நானும் சில பெரிய வித்வான்களும் உட்கார்ந்து இந்த ஜெகதானந்த காரகா அந்த பாடல்கள் பாடுற ஒரு காட்சி இடம்பெற்றது, அதில் பாடியிருக்கேன். இப்போ முதன் முதல்ல தனியாக நீங்கள் மேடை கச்சேரிகள் தொடங்கின காலகட்டம் அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். அதாவது என்னுடைய 15வது வயதில் சங்கீதத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் சொல்லி கொடுக்குறது மட்டும் போகாது, எங்கள் அப்பா அடிக்க தந்தையார் அடிக்கடி சொல்லுவாங்க கேள்வி ஞானம் வேணும் அப்படின்னு அவங்களுடைய கச்சேரிகள்லாம் அழைச்சிட்டு போவாங்க. பள்ளியில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்போம், அதனால் அதிகமாக லீவு போடுவோம். லீவு நாட்களில் போயிட்டு அப்பாவோட தந்தையாரோட இது போகிறது உண்டு. போகிறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க மணிக்கணக்காக அவங்க வாசிப்பாங்க மேடைகளில். அப்போ நான் சொன்ன நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த நிகழ்ச்சிக்கும் தனியாக தாளம் தனியாக போட மாட்டாங்க. வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தான், புல்லாங்குழல் நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியும் இல்லை, ஆனால் நாதஸ்வர தமிழ் இசை நிகழ்ச்சி மட்டும் தனியாக ஒருத்தர் உட்காந்து தாளம் போடுவாங்க. இதுக்கு வந்து எங்கள் தந்தையாரோட அசிஸ்டன்ட் வந்துகிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும், ஆனால் என்னையும் அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அந்த அந்த தாளம் போடுறோம் இல்லையா, அதை நீ வாங்கி போடும்பாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா காலப்பிரமாணம் லயம் நம்மளோட உடம்புல இருந்தால் கூட வெளிக்கொணரணுமா. அதுமாதிரி மணிக்கணக்காக கேரளா ஆந்திரா கச்சேரியிலலாம் ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு கச்சேரி ஆரம்பிச்சோன்னா மறுநாள் காலையில் 7 மணி 8 மணி தான் முடியும், அது வரையும் தாளம் போட்டிருக்கும். அதுமாரி பல நிகழ்ச்சிகளில் அந்த அந்தமாரி தாளம் போட்டதுக்கான ஒரு அந்த கொடுப்பினை தான் எங்களுக்கு இன்றைக்கி இந்த லயம் ஓரளவு எங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அது காரணம். அப்போ அது மட்டும் இல்லை, அவங்க எவ்வளோ ராகங்கள் எவ்வளோ பல்லவி ராகந்தானம் பல்லவி மல்லாரி ரத்தி இது போன்ற பல ஒரு சங்கீதத்தில் அரிய விஷயங்கள் நிறைய வாசிக்கிறப்ப அதெல்லாம் கேட்டு 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 எங்களுக்கு எனக்கு மனசில் அப்படியே அதெல்லாம் பதிஞ்சு போச்சு. அந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் இந்த முதல் முதல் நிகழ்ச்சி பண்ணுறது கேட்டிங்கள அதுக்கு சொல்கிறோம். பட்டுக்கோட்டை அருகே குருவிக்கரமின்னு ஒரு ஊர், அது வந்து இசை வளர்த்த ஊர்னு சொல்லணும். பெரிய பெரிய நாதஸ்வர வித்வான்களும் பெரிய பெரிய சங்கீத விற்பனர்களும் பாடின இடம் அது. அங்கே எங்கள் தந்தையாரோட நான் 15 வயசில் நாங்கள் கச்சேரிக்கு அவரோட சாதா போயிட்டுருக்கோம். அது குருகுல வாச காலகட்டங்களில் அங்கே ஒரு முருகன் கோயில், தந்தையார் வந்து ஒரு மாலை ஒரு 7-8 மணிக்கு வாசிக்க போகிறாங்க. அங்கே சேர்வார் ஐயா ஒருத்தர், என்ன பையன் என்ன பண்ணுறாரு மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காரு பாடுறாரு. அப்படியா, இன்றைக்கி சாயந்தரம் உங்கள் கச்சேரிக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் நாய் பாடட்டுமே அப்படின்ட்டார். சரி, அதுக்கு நான் பாடணும்னு சொல்லி அப்போ நாங்கள் வயலின் மிருதங்கள்லாம் போகலாம். அப்பாவோட தந்தையாரோட போயிருக்கேன். தந்தையாரோட 2வது தோல் வாய்ச்ச குழிக்கிற நடராஜன் அவர் இறந்து போயிட்டார். அவங்களோட சேர்ந்து நான் ஒரு 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 மணி நேரம் முடி வெறும் தமிழ் மட்டும்தான் பக்குவாதியம் உட்காந்து அவரோட ஒரு மணி நேரம் பாடி அப்புறம் சங்கீத ரசிகர்கள் பாராட்டினாங்க. வந்தோன்னா சேர்வார் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அப்போ 1980 நினைக்கிறேன் 101 சன்மானம் கொடுத்தாரு. அதுதான் முதல் மேடை கச்சேரி. நிறைய மேடைகளில் பல்வேறு பாடல்கள் பாடும்போது பாரதியார் பாடல் ஒன்று பாடி காமிங்களேன். பிராயத்திலே பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கி விட்டேன். பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கி விட்டேன். பள்ளி படிப்பினிலே பள்ளி படிப்பினிலே மதிப்பத்த
திடவில்லை எனிலும் தனிப்பட பள்ளி படிப்பினிலே மதிப்பற்றிடவில்லை எனிலும் தனிப்பட பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கிவிட்டேன் பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கிவிட்டேன் உங்களுடைய பாடலை நீங்க மேடையில பாடுறத எதிரில் உட்கார்ந்து தந்தை ரசித்து கேட்டு விமர்சித்த அனுபவம் நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க கேட்டுட்டு என்னகிட்ட எந்த அபிப்பிராயமும் அவங்க சொன்னது கிடையாது அவங்களுடைய வயசில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க என்னது நேரடியாக பாராட்டினது கிடையாது அவங்க இன்னும் அவங்களுடைய தோழர்களுக்கெல்லாம் பாடுறான் நல்லா பாடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து சக நாதஸ்வர வித்வான்கள் எல்லாரும் உங்களுடைய வீட்டுக்கு வர்றது அவருடைய இருக்கிறது அந்த அனுபவங்கள்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருக்க முடியும் அந்த 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 அனுபவங்கள் எல்லாம் சொல்லுங்கள் பெரிய 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 வித்வான்கள்லாம் நிறையா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க நிறைய வித்வான்கள் நான் பார்த்துருக்கேன் குறிப்பிட்ட இன்னும் நல்லா சொல்ல போனீங்கன்னா எங்களுடைய பின்னணியே ஒரு பெரிய இசை பரம்பரை தான் எங்கள் தாத்தா வீராசாமி பிள்ளை எங்கள் பெரியப்பா நாதஸ்வர கலாநிதி ஆண்டாங்குவில் கருப்பையா பிள்ளை எங்கள் இன்னொரு தாத்தா எங்கள் தந்தைய தாயாருடைய தகப்பனார் மல்லாரி ராதாகிருஷ்ண பிள்ளை சிதம்ப ராதாகிருஷ்ண பிள்ளை அவங்களாம் அவங்களோடலாம் எங்களுடைய இசை மூதாதையர்கள் இன்னும் அதாவது எங்கள் வீட்டில் வந்து நான் சந்தித்த சின்ன குழந்தையில சந்தித்த வித்வான்கள் ஏராளமாக இருக்காங்க அதில் குறிப்பாக தவில் ஜாம்பவன் வலைங்கமான் சண்முகுந்தரம் பிள்ளை அவர் அவர் வந்து எனக்கு மாமா மரம் வேணும் அவங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க அப்பாவும் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம் திருவிழிமலை சகோதரர்கள் கோவிந்தராஜ் பிள்ளை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவங்கள் வீட்டுக்கு வந்திருக்க நிறைய பார்த்துருக்கேன் திரு ஏகேசி நடராஜன் கிளாரினட் ஜாம்பவன் அவர் வந்து எங்கள் என்னுடைய தாத்தாவோட குரு சிஷியர் அவர் அவர் வந்து நிறையா பார்த்துருக்கேன் இவர் பல வித்வான்கள் உங்களுடைய தந்தையோடு வழக்கமாக யார் அதிகம் தமிழ் வாசிக்கிறவர்கள் யாராக இருப்பாங்க தந்தையாரோட நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க அதில் வலைங்கமான் சண்முகுந்தரம் நிறையா வாசிச்சிருக்கார் தவில் ஜாம்பவன் ஹரித்வாரம் பழனிவேல் நிறையா வாசிச்சிருக்கார் திருவாலபுத்தூர் கலியமூர்த்தி இன்னும் நிறைய வித்வான்கள் சொல்லலாம் வலையப்பட்டி சுப்பிரமணியம் அவர்கள் தஞ்சாவூர் கோவிந்தராஜன் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் மன்னாரோடி வாசுதேவன் திருக்கருவர் சுகர்நாதன் நிறைய வித்வான்கள் அப்பாவுக்கு வாசிச்சிருக்காங்க இதனில் நாங்கள்லாம் சின்ன குழந்தை இருக்கப்ப இவங்களுடைய இவங்களுக்கு முன்னாடி உள்ள வித்வான்கள்லாம் அதாவது வலைமான் சண்முகுந்தரம் பிள்ளைக்கு முன்னாடி உள்ள பெரிய மகா வித்வான்கள்லாம் அதே வாய்ச்சிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல நான் பார்த்தது வந்து சண்முகுந்தரம் பிள்ளையிலும் தான் வலைமான் சண்முகுந்தரம் பிள்ளையிலும் தான் நான் பார்த்துருக்கேன் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திக்கும் சந்தித்த வேளையில் நாளை தமிழ் புத்தாண்டு பொங்கல் சிறப்பு சந்தித்த வேளையில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அடுத்ததா புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனோட பாடல் ஒன்று பாடுங்களேன் துன்பம் நேர்கையில் யாழடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா துன்பம் நேர்கையில் யாழடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா துன்பம் நேர்கையில் யாழெழுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அன்பில்லா நெஞ்சில்
தமிழில் பாடினி அல்லலேக மாட்டாயா கண்ணே அல்லலேக மாட்டாயா அன்பிலான் நெஞ்சில் தமிழில் பாடினி அல்லலேக மாட்டாயா கண்ணே அல்லலேக மாட்டாயா துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா உங்களுடைய கச்சேரிகள் நிகழ்ச்சிகளில் என்ன மாதிரியான புதுமைகளை நீங்கள் புகுத்திருக்கீங்க? புதுமைன்னு சொல்லப்போனால் இப்போ குரலிசைக்கு வந்து வயலின் மிருதங்கம் அதுதான் பக்கவாதியமாக வாசிக்கிறது. தவில் பக்கவாதியமாக நிறைய நிகழ்ச்சிகள் நிகழ்த்தியிருக்கேன். அதில் தவில் ஜாம்பவான் வலங்கியம்மான் சண்முகந்தரம் பிள்ளை ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு எனக்கு வாசிச்சிருக்கார். அதன் பிறகு தவில் ஜாம்பவான் வலையப்பட்டி சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய நிகழ்ச்சியில் அவருடைய புதுமையான ஒரு நிகழ்ச்சி ஒன்று அவர் செஞ்சார், நாடகம் நாட்டியம் என்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நான் பாடி திருவிழா ஜெய்சங்கர் அவர்கள் நாசுரோத்தான் அவரும் வாசித்து வலையப்பட்டி அவர்கள் தமிழ் வாசித்து அதோட பரதநாட்டியம் செய்து சேர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். அதோடு இல்லாமல் என்னுடைய குரலிசை நிகழ்ச்சிக்கு நிறைய நிகழ்ச்சிக்கு பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்த வருஷம் ஒரு சங்கீத கலாநிலையத்தில் வராங்க, சங்கீத மியூசிக் அகாடமியில் வலையப்பட்டி சுப்பிரமணியம் அவர்களோட சேர்ந்து நிறைய நிகழ்ச்சி குரலிசை தவில் இணைந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். என்ன அடிப்படை வித்தியாசம் இருக்குது ஒரு மிருதங்கத்தோட இது பண்ணுறதுக்கும் தவிலோட இது பண்ணுறதுக்கான அடிப்படை வித்தியாசம் என்ன? என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இப்போ தவில் மிருதங்கத்தோட சேர்ந்து பாடுறப்ப அதில் அந்த ஸ்ருதியோடு அந்த மிருதங்கத்தில் வந்து சாப்பு சொல்லுவாங்க இல்லையா, என்ன ஸ்ருதிக்கு நம்ம பாடுறோமோ அந்த ஸ்ருதியில் தான் அவங்க சேர்த்துப்பாங்க மிருதங்கத்தை. அந்த ஸ்ருதி அது கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் தவிலில் சேர்ந்து பாடுறப்ப ஸ்ருதியோடு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சுவையான அனுபவம். இசைத்துறை சார்ந்து என்ன மாதிரியான புதுமையான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு திட்டமிடுறீங்க? என்னென்ன நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணணும், உலகம் பூரா போய் இசையை பரப்பணும், குறிப்பாக தமிழ் இசையும் பரப்பணும். அதுக்காக மற்ற மொழிகளில் வேணாம் சொல்லலாம், எல்லாமே சங்கீதத்துக்கு மொழி கிடையாது, எல்லா மொழியும் ஒன்று தான். தமிழ் இசை வந்து தமிழ் வந்து நம்ம தாய்மொழி, அது அந்த உணர்வு மனசில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இசை ஆசிரியராகவும் இருக்கீங்க, தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் குரல் இசைக்கான ஆசிரியராக இருக்கீங்க. அந்த ஒரு ஆசிரியராக உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்களேன். 1997 சென்னை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் குரல் இசை விரிவுரையாளராக இசைப்பணி ஏற்றேன். அதிலிருந்து ஏராளமான மாணவர்களை சீடர்களாக இசைப்பணியில் உருவாக்கி வருகின்றேன். நிறைய பேர் பாட்டு நிறைய கற்றுக்குறாங்க அங்கே. அங்கே தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் எல்லா துறையும் இருக்குது, குரல் இசை, மிருதங்கம், வயலின், ஜடம், கெஞ்சிரா, மோர்சி என்று அனைத்து துறையும், நாதஸ்வரம், தவில், நாட்டுப்புறக்கலை எல்லாமே இருக்குது. அதில் குரல் இசை மாணவர்களுக்கு இசை பயிற்சி அளிக்கும் பொழுது அது ஒரு அனுபவம். நீங்கள் சொல்லித்தருகிற பாணி எப்படி இருக்கும்? சொல்லித்தர பாணினா ஒரு அடிப்படை பாடாந்தரங்கள்லேருந்து சரளி வரிசைகள் ஜண்ட வரிசையிலேருந்து அவங்க பல முறை சாதகம் பண்ணணும், அது அகாரம் இகாரம் உகாரம் மகாரம் இதெல்லாம் பாடணும். ஒரு முறை வரலனா திருப்பி திருப்பி அந்த சங்கதியை பாடணும். ஆனால் மாணவர்கள்ட்ட அடிக்கடி சொல்லுதுன்னா, நான் வாசிரியர்கள் வந்து 10 நிமிஷம் சொல்லிக் கொடுத்தா அதை நீங்கள் வந்து ஒரு 10 மணி நேரம் உழைக்கணும், அப்போ தான் வரணும் அப்படிங்கிற முறையில் அவங்கள்ட்ட அறிவுரை சொல்கிறது உண்டு. நிறைய கேட்கணும் அவங்கள, நிறைய சிறந்த முறையில் பாடல்கள்லாம் கற்றுக்குறாங்க, நிறைய சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் நிறைய கச்சேரிகளுக்கு போகும்போது எந்தெந்த நாடுகளில், வெளிநாடுகளில் போய் எந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து? இலங்கை தமிழ் சங்கத்தில் அண்மையில் ஒரு போய் பாடிட்டு வந்தேன். நிறைய இலங்கை நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைய போயிருக்கேன். அதில் மலேசியா, சிங்கப்பூர் இந்த நாடுகள்லாம் போய் இசை நிகழ்ச்சி நிறைய நிகழ்த்திருக்கேன். நிகழ்ச்சியோட நிறைவாக மீண்டும் உங்களுடைய ஒரு
தமிழ் பாடல் ஒன்றை கேஸ் காசப்படுறோம். கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பாதமே, என் கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பாதமே, கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பாதமே, கருணை தெய்வமே கற்பகமே. உறுதுணையாக உள்ளத்தில் நீ அமர்ந்தாய், உறுதுணையாக உள்ளத்தில் நீ அமர்ந்தாய், உறுதுணையாக உள்ளத்தில் நீ அமர்ந்தாய், உனையன்றி வேறே யாரோ தாய், உனையன்றி வேறே யாரோ தாய், கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பாதமே, கருணை தெய்வமே கற்பகமே. ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும், ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும், அன்னையே எம் மேல் இறங்கிடல் வேண்டும், அன்னையே எம் மேல் இறங்கிடல் வேண்டும், நாளும் நீ தொழுதிடல் வேண்டும், நாளும் நீ தொழுதிடல் வேண்டும், நலமுடல் வாழ அருளிடல் வேண்டும், நலமுடல் வாழ அருளிடல் வேண்டும், கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பாதமே, கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, கற்பகமே, உண்மையிலேயே உங்களுடைய இந்த சந்திப்பு நல்ல இனிமையான பாடல்களை கேட்கக்கூடிய ஒரு சந்திப்பாக அமைந்திருந்தது. உங்களுடைய இசை பயணம் மேலும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சிக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை தன்னுடைய இசை அனுபவங்களை இனிய பாடல்களோடு நம்மோடு பகிர்ந்து கொண்டார் ஆண்டாங்கோவில் சிவகுமார். மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம்.